அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் வலா ரசூலில்லா வாலா ஆலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மயின் அமாபாத் உழுவை முறிக்கக்கூடிய விடயங்களில் மூன்றாவது இல்திகா உ பஷரத்தை ரஜுலின் வம்ராத்தின் அஜ்நபிஐனி அந்நியவர்களான அஜ்னபியத்தானவர்களான அதாவது இரத்த சொந்தம் அல்லாதவர்களான ஆண்கள் பெண்கள் இருவருடைய மேனி ஒன்றோடொன்று சந்திப்பதின் மூலம் இருந்துவிடும் அது விரும்பி அவர்கள் தொட்ட போதிலும் சரித்தான் எதிர்பாராத விதமாக பட்ட போதிலும் சரித்தான் திரையின்றி ஆண் பெண் தோள்கள் மேனினுடைய தோள்கள் சந்திப்பதின் மூலமாக உழவும் முறிந்துவிடும் இதற்கு ஆதாரமாக அல்லா சுபஹானு தாலா சூரத்துன் நிசாவிலே நாற்பத்தி மூன்றாவது ஆயத்தில் அவுலா மஸ்தமுன் நிசா லா மஸ்துமுன் நிசா நீங்கள் பெண்களை தொட்டால் உழு முறிந்துவிடும் என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றான் இங்கே கருத்து வேற்றுமையான ஒரு விடயத்தையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதிகமானவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வித்தான் மனைவியை தொட்டால் உழு முடியுமா மனைவி என்பவள் ஒரு அந்நிய பெண் அதனால்தான் நாம் அவளை திருமணம் முடித்து இருக்கின்றோம் இரத்த உறவுகளை திருமணம் முடிக்க முடியாது திருமணம் முடித்ததன் பின்னால் அவள் எங்களுடைய சொந்தத்துக்குள்ளே விடுகின்றாள் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டாகிவிடுகின்றது ஒரு கண்ணியமான உறவை அல்லாஹ் மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அந்த மனைவியின் மூலமாக எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அவளுடைய பாதுகாவலர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்றாலும் கூட இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அல்லா சுபஹமுத்துல்லா ஹே குரான் மற்றும் ஹசரத் ரசூல்லாஹி சலல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய பல்வேறான கருத்துகள் இருக்கிறதின் காரணமாக அதனை ஆராய்ச்சி செய்து நமக்கு வழங்கிய ஒரு மஸ் அலா தீர்ப்பு தான் பெண்களை தொட்டால் உழு முறியும் என்ற அடிப்படையில் மனைவியை தொட்டாலும் உழு முறியும் காரணம் அல்லா சுபஹனு தாலா லாமஸ்து நிசா அ என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றான் இது லாமசயுலாமிசு தொடுவது என்பதின் மூலமாக உருவெடுத்த வார்த்தை நாம் யாரை தொட்டாலும் கூட நம்முடைய மேனி அவருடைய மேனியுடன் சேர்ந்து விடுகின்றது இதனால் இந்த லாமச யுலாமிசு முலாமசா என்று ஒருவருக்கொருவர் தொடும் வார்த்தையை இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இமாம்னா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த லாமச என்ற வார்த்தைக்கு ஜாம அ யுஜாமியோ முஜாமத்தன் வ ஜிமா அன் என்ற உடலுருவின் கருத்தை கொடுக்கின்றார்கள் எனவே இமாம் அபு ஹனிஃபா ரஹமுத்துள்ளாவுடைய கருத்தின் படிக்கி இச்சை அல்லாமல் அந்நிய பெண் தொட்டு படுவதின் மூலமாக உழு முறிய மாட்டாது மாறாக மனைவியை தொட்டாலும் உழு முறிய மாட்டாது ஜிமா செய்தால் உடலுறவு கொண்டால்தான் உழு முறியும் என்று கூறுகின்றார்கள் இமாம்னா ஷாஃபி ரஹமத்துல்லாகி அலேகி அவர்கள் இங்கே ஜிமா என்ற கருத்தை எடுக்கவில்லை மாறாக அவர்கள் லாமச என்பதன் மூலமாக அல்லாஹ் தொடுவதனைத்தான் நாடி இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறாங்க எனவே வளவுக்கான கைரி ஷகுவத்தின் இந்த ஆண் பெண் உடைய மேனி தொடுவது சந்திப்பது எதிர்பார்த்த விதமாக படுவது என்கிறதின் மூலம் அது இச்சையுடன் நடைபெற்ற போதிலும் சரிதான் இச்சை இல்லாமல் நடைபெற்ற போதிலும் சரிதான் ஒழுவை முறிக்கும் என்கிறார்கள் மேலும் பிகெய்ரி கஸ்தீன் ஹத்தல் லிசான் எதுவரைக்கும் நாவு நாவு கூட உழு முறிந்துவிடும் அவ் அசல்ல அல்லது சூஹையான அதாவது உடம்பின் உடைய எந்தவிதமான உணர்வும் அல்லாத ஒரு உறுப்பு எந்த திரையுமில்லாமல் அந்நிய ஆண் உறுப்புகள் என்ற வகையில் சந்திப்பதின் மூலமாக உழுவை முறித்துவிடும் இன்னும் சிலருக்கு மேலதிகமான சில விரல்கள் கையிலே கால்களிலே இருக்கலாம் அப்படி மேலதிகமான ஒரு உறுப்பு திரையின்றிப்பட்ட போதிலும் உழுவை முறிக்கும் ஆனால் ஒருத்தருடைய பல்லு படுகிறது மேனில அல்லது தொட்டுப்பட்டது இதன் மூலமாக உழு முறைய மாட்டாது உதாரணத்துக்கு பொதுவாக யாரும் பல்லை தொடுவதற்கு முனைவது கிடையாது என்றாலும் கூட சிலருடைய பல்லு நீண்டிருக்கலாம் வெளியில் இருக்கலாம் திடீரென்று தன்னுடைய கையில் ஏதும் பட்டுவிட்டது உண்மையிலே மொரசு படாமல் பல்லு பட்டிருந்தால் உதடு படாமல் பல்லு மட்டும் பட்டிருந்தால் அது உழுவை முறிக்க மாட்டாது மேலும் நகம் விரல் உடைய நகம் படுவதன் மூலமாகவும் உழுவை முறிக்க மாட்டாது நகத்தை தொடுவதின் மூலமாகவும் உழுவை முறிக்க மாட்டாது காரணம் இவைகளுக்கு உணர்வு கிடையாது இவைகளை தொடுவதன் மூலமாக இன்பம் ஏற்படுவதும் கிடையாது இதனால் உழுவை முறிக்க மாட்டாது அடுத்தது தலைமுடி அல்லது தாடி முடி இவைகள் படுவதன் மூலமாகவும் உழுவை முறிக்க மாட்டாது ஒரு உறுப்பு துண்டிக்க போ துண்டிக்கப்பட்டு இருக்கிறது துண்டித்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த உறுப்பை தொடுவதின் மூலமாகவும் ஒழுவும் மாட்டாது காரணம் அந்த உறுப்புக்கு உயிர் கிடையாது அத்துடனே அதன் மூலமாக யாரும் இன்பம் பெறவும் மாட்டார்கள் இந்த அடிப்படையாக இந்த அடிப்படையில் அதன் காரணமாகவும் அந்த துண்டிக்கப்பட்ட உறுப்பை தொடுவதன் மூலமாகவும் மறைவிடமல்லாத ஏனைய உறுப்புகள் தான் இங்கே கூறப்படுகின்றது அப்படியான உறுப்புகளை தொடுவதின் மூலமாகவும் அது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் உழு முறிய மாட்டாது ஒரு வயோதிஃபரை அவரை பார்த்தால் இச்சை வரமாட்டாது அல்லது ஒரு வயோதிஃபர் மாது அவளை பார்த்தால் இச்சை வரமாட்டாது அப்படி இருந்தாலும் கூட அவர்களை தொடுவதின் மூலமாகவும் உழு முறிந்துவிடும் மேலும் மையச் மையத்தை ஒரு உயிருள்ளவர் தொடுகிறார் அந்நியவராக இருக்கும் நிலைமையில் அந்த மையத்தை தொட்டாலும் கூட தொட்டவரின் உழு முறிந்துவிடும் மேலும் திஃப்லுன் லாயுஷ்தஹா வல மேல ஆசை வைக்கப்படாத சிறிய குழந்த இவைகளை இவர்களை தொடுவதன் மூலமாக உழு முறைய மாட்டாது என்றாலும் சில சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பாலி என்ற பருவம் எய்தாதவர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஆசையில் அவர் தூண்டப்படுவார் என்றிருந்தால் அந்த பிள்ளையையும் தொட முடியாது அவ்வாறு தொடுவதின் மூலமாக உழு முறிந்துவிடும் இன்னமொரு விடயத்தை நாங்கள் கவனிப்போம் உதாரணமாக ஒருவர் தொட்டது ஆணையா பெண்ணையா என்று சந்தேகம் ஏற்பட்டால் அவருடைய உழு முறிய மாட்டாது அல்லது நான் தொட்டது அல்லது என்னுடைய மேனியில் பட்டது ஒரு தலைமுடியா அல்லது ஒரு மேனியா உடம்பா என்று சந்தேகம் ஏற்பட்டாலும் உழு முறிய மாட்டாது அல்லது நான் தொட்டது அஜ்னபியத்தான அந்நிய பெண் ஒருத்தியா அல்லது மகரமான இரத்த உறவுல ஒரு பெண் ஒருத்தியா என்ற சந்தேகம் ஏற்பட்டாலும் உழு முறிய மாட்டாது நாம் தொடர்ந்தும் இந்த விடயங்களை او ځاڼې پم جزاکوم الله خيره واخر داوانا ان الحمد لله رب العالمين